தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம். சட்டப்பேரவையில் ஆணவ கொலை சம்பந்தமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தான் அவர் பேசிட்டாரப்பா, அது குறித்து வந்து நிறைய விமர்சனங்களும் எழுந்தது. அதாவது தனி சட்டம் ஆணவ கொலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது குறித்த நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. இதுக்கு மேலே அதில் விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பேசலாம். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னதுக்கப்புறமா, அதாவது தனி சட்டம் ஆணவ கொலைக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அதை தொடர்ந்து சொன்னார். என்ன அப்படின்னா, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகளின் அடிப்படையில் மிக தீவிரமாகவும் வேகமாகவும் நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் யாரோ அவங்கள சட்டத்தின் முன்னாடி நிறுத்துறது தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் சொல்லியிருந்தாரு. இது குறித்து இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்தான சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் எதற்காக நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சாதிய பின்புலத்தை அடிப்படையாக வச்சதான். வெறும் ஆணவ கொலைக்கு சாதி மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் இல்லை. கலாச்சாரம், பொருளாதாரம் இப்படி நிறைய கூறுகள் இருந்தாலும் கூட சாதியை மையமாக வைத்து தான் வந்து இங்கே நிறைய பெரும்பாலான ஆணவ கொலைகள் நடக்குது அப்படிங்கிறப்போ, இதை வந்து SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து நம்ம பதிவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதில் நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. எல்லா ஆணவ கொலைகளையுமே இந்த SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நம்ம பதிவு பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அப்படி எந்தெந்த நேரங்களெல்லாம் நம்ம வந்து SCST ஆக்டு கீழே வந்து இது மாதிரியான ஆணவ கொலைகளை பதிவு பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆண் பெண் இருவருமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவங்களாக இருந்து அதில் ஒருத்தர் இன்னொரு குடும்பத்தால் கொல்லப்படும் போது அவங்களுக்கான இந்த வழக்கை வந்து SCST ஆக்டு கீழே நம்ம வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருக்கிறதுனால இதை SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து இந்த வழக்கை வந்து நம்ம பதிவு பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து இதுக்கு இன்னொரு காரணம், ரெண்டாவதாக இதில் சொல்லப்படக்கூடிய காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே பட்டியல் இனத்தையோ பழங்குடி இனத்தையோ சார்ந்தவர்களாக இருந்து அதில் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டால் இதை வந்து SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பதிவு பண்ண முடியாது. ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்டவங்களும் பட்டியலின இல்லை பழங்குடியின மக்களாக இருப்பாங்க, கொலை செய்தவர்களும் பட்டியலின பழங்குடியின மக்களாக இருக்கும் போது இதை வந்து இந்த சட்டத்தின் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க, அதில் வந்து ஒருத்தர் பட்டியலினா இல்லை பழங்குடியில் வகுப்பை சார்ந்தவராக இருந்து இன்னொருத்தர் ஆதிக்க சாதியாக இருக்கும் பட்சத்தில், ஆனால் இங்கே கொலையுண்டவர் அந்த ஆதிக்க சாதியாக இருக்கும் பட்சத்தில் இதை வந்து SCST ஆக்டு கீழே வந்து இந்த வழக்கை வந்து நம்ம பதிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இதற்கு வந்து தனி சட்டங்கள் நிச்சயமாக தேவை. SCST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருந்தாலும் கூட எல்லா மாதிரியான சாதி ஆணவ கொலைகளையும் நாம் இதில் வந்து சேர்த்துற முடியாது. இந்த SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்களுக்கு வேணால் வந்து இதில் வந்து நியாயம் கிடைக்குமே ஒழிஞ்சு, இப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நடுவில் வந்து இது மாதிரியான கொலைகள்லாம் நடக்குது, ஆணவ கொலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறப்போ அதை வந்து இதற்கு கீழே நம்ம பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இதில் வந்து சொல்லப்படுது. அப்படி SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்படாத வழக்குகளை என்னவா பதிவு பண்ணலாம் அப்படின்னா, IPC செக்ஷன் 302 கீழே கொலை வழக்காக தான் பதிவு செய்ய முடியும். இது மாதிரியாக பதிவு செய்யக்கூடிய பட்சத்தில் அதை வந்து வழக்கு மிக நீண்ட காலமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான வழக்காக தான் இருக்கும். காரணம், இந்த SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நம்ம வந்து ஒரு வழக்கை பதிவு பண்ணும்போது அந்த வழக்கு விரைவில் முடித்து வைக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் நிறைய இருக்குது. SCST ஆக்டு கீழே நம்ம ஒரு வழக்கை பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக 6 மாதத்துக்குள்ளே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அந்த வழக்கை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான காலக்கெடுகள் இருக்கும். இதே இது IPC செக்ஷன் 302 கீழே கொலை வழக்காக இதை நம்ம பதிவு பண்ணும்போது இது மாதிரியான காலக்கெடுகள் எதுவுமே இல்லாம இதுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணமோ அவங்களுக்கான நியாயமோ கிடைக்கிறதுல மிக நீண்ட காலம் வந்து காலதாமதம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த SCST ஆக்டு கீழே நாம இந்த ஆணவ கொலைகளை பதிவு செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில சலுகைகளாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நாம் வந்து தனியாக சிறப்பாக ஒரு வழக்கறிஞரை வந்து அரசிடமிருந்து நம்ம பெற்றுக்கலாம் வாதாடுறதுக்கு. இதுவே இது 302 கீழே வந்து நம்ம பதிவு பண்ணும்போது நிச்சயமாக அது மாதிரியாக பண்ண முடியாது. அதற்கு வந்து அப்படியே பண்ணணும்னு நினச்சாலும் அதற்கு ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த 302 கீழே பதிவு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்காக பேசுகிறதுக்கான வழக்கறிஞர்கள் இருக்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்க வந்து ஒருவேளை பொருளாதாரத்தில் பின்னடைந்த நலிவான நபர்களாக இருக்கும் பட்சத்தில் யார் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் அவங்க பொருளாதாரத்தில் பெரிய ஆட்களாக இருக்க
இருக்கும் பட்சத்தில் அவங்க காசு பணத்தை நிறைய கொடுத்து அவங்களுக்கான வழக்கறிஞர்களை அங்கே அரேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அவங்க அந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால் வந்து நிச்சயமாக இதுக்கு வந்து சிறப்பு தனி சட்டம் வந்து நிச்சயமாக தேவை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு விஷயமும் சட்டப்பேரவையில் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சாதி மறுப்பு திருமணம் தொடர்பான குற்ற வழக்குகள் எல்லாத்தையும் விரைந்து முடிச்சு வைக்கிறதுக்காக அரசு தரப்பிலிருந்து குற்றவியல் வழக்கறிஞர்களாம் வந்து சீக்கிரமாகவே நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம், இந்த சொன்ன விஷயத்தை எந்த அளவுக்கு நடைமுறையில் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எஸ்சிஎஸ்டி ஆக்டு கீழே நம்ம வந்து ஃபைல் பண்ண முடியாது இந்தந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மூன்றாவதாக நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆண் பெண் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து பழங்குடியின அல்லது பட்டியலின வகுப்பை சார்ந்தவராக இருந்து இன்னொருத்தர் வந்து ஆதிக்க சாதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆதிக்க சாதியை சார்ந்த நபர் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டு கீழே வந்து ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது மாதிரியான விஷயங்கள் ஓகே. ஆனால் 2012 ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, தஞ்சாவூரில் நடந்திருக்கு அந்த சம்பவம். இந்த ஆணவ கொலையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் காதலிச்சிருக்காங்க. அதில் வந்து ஆண் அந்த நபர் வந்து பட்டியலின வகுப்பை சார்ந்தவர், அந்த பெண் வந்து ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்தவங்க. இதில் அந்த ஆண் பட்டியலினத்தை சார்ந்த ஆண் வந்து கொலை செய்யப்பட்டுடுறாரு. அதுக்கப்புறமா இந்த பெண் வந்து கேஸ்லாம் போடுறாங்க, ஃபைல்லாம் ரொம்ப நாளாக கேஸ் போயிட்டே இருக்குது. போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இதை வந்து நீங்கள் கேஸ் வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டு கீழே ஃபைல் பண்ணப்பட்டாலும் கூட உங்களுக்கான நிவாரண தொகை அப்படிங்கிறது கிடைக்காது. தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த விஷயத்துல தலையிடுது. ஏன்னா அவங்க போய் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அங்க போய் சொல்லி அங்க முறையிட்டதுக்கு அப்புறமாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெண் அந்த பட்டியல் சமுதாயத்தையோ இல்ல பழங்குடி சமுதாயத்தையோ சார்ந்த ஒரு ஆணை சார்ந்து திருமணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்கள நம்பிதான் பொருளாதாரத்தில் இந்த பெண் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து நிவாரண தொகையை கொடுக்காம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சொன்னதுக்கு அப்புறமாக அடுத்த நாளே வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நிவாரணத் தொகையும் அரசு தரப்பிலிருந்து ஒரு கவர்மெண்ட் வேலையும் வந்து கொடுக்கப்படுது. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய முன்னுக்கு பின் முரணாக நடக்குது. எல்லா ஆணவ கொலைகளுமே வந்து இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டு கீழே வந்து நம்ம பண்ண முடியாது, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுக்குன்னு தனியாக இருக்குது அப்படிங்கிறப்போ இதற்கான தனி சட்டம் வந்து நிச்சயம் தேவை. ஆணவ கொலைகள் வந்து பெரும்பாலும் ரெண்டு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர்களால் நடக்குது. அந்த ஒரு சமூகத்தை சார்ந்த அந்த ஊரில் இருக்கிறவங்களாலேயோ இல்லை தெரிந்த நபர்களாலேயோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாத்தையுமே இந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்குள்ளேயே கொண்டு வர முடியாது. நிச்சயமாக இதுக்கான தனி சட்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நிறைய சமூக ஆர்வலர்கள்லாம் குரல் கொடுத்துட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வந்து அந்த இடத்துல பேசுபொருளாக ஆகுது. என்ன அப்படின்னா, பட்டியலினத்தை சார்ந்தவங்க ஆதிக்க சாதி சார்ந்தவங்க இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய இது மாதிரியான சண்டைகள், இதனால ஏற்படக்கூடிய ஆணவ கொலைகளை பத்தி பேசுறாங்க. ஆனா இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க, ரெண்டு அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா இருந்து அதில் யாராவது ஒருத்தர் கொலை செய்யப்பட்டால் அது மாதிரியான ஆணவ கொலைகள் ஏன் வந்து வெளியில் பேசு பொருளாக ஆக மாட்டேங்குது? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ளேயுமே வந்து ஒரே சாதியாக இருந்தாலும் கூட, அதாவது அந்த பிசி அப்படிங்கிற கம்யூனிட்டிக்குள்ளே கேட்டகரிக்குள்ளே வந்தாலும் கூட அங்கேயுமே வந்து பொருளாதாரமோ இல்லை அதுக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ரெண்டு தரப்பில் வந்து நீ மேலே இல்லை நான் கீழே இல்லை நீ தான் கீழே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கப்படும் கூடிய பட்சத்தில் இது மாதிரியான ஆணவ கொலைகள் கவனத்தில் வந்து வெளியில் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்க. ஏன் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் சமூக ஆர்வலர்களால் முன்வைக்கப்படுது. ஒரு சில வழக்குகளை சென்னை ஹைகோர்ட் வந்து எடுத்து நடத்தும் போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி சாதி மறுப்பு திருமணம் பண்ணக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு மையம் அப்படின்னு ஒன்று அமைச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சென்னை ஹைகோர்ட் வந்து சொல்லியிருந்தது. ஆனால் எத்தனை இடங்களில் இது மாதிரியான பாதுகாப்பு மையங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் கேள்வியாக வைக்கிறாங்க. இது மாதிரியான பாதுகாப்பு மையங்கள் இருந்திருந்தால் இது நிறைய ஆணவ கொலைகள் வந்து தடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது. ஏற்கனவே தனி சட்டம் வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுனால
அது ரொம்ப பெரிய எதிர்ப்பலையை உண்டாக்குச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால, அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் இப்படி தான் இருக்குது, இதில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ஸோ நிச்சயமாக தனி சட்டம் வேணும் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் இதன் மூலமாக மேலும் வலுவடையக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. நிச்சயமாக திமுக அரசினுடைய கவனத்துக்கு இது போகுமா, தனி சட்டம் அவங்க ஏற்றுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.